காயின் ஹோம் அப்படின்னு ஒரு நியூ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப்பும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் $5 ஒர்த்துக்கு GODE அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம டெலகிராம் சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் போட்டிருந்தோம். ஓகே, அவங்க கொடுக்குற அந்த $5 ஒர்த்துள்ள இந்த கோட் டோக்கனை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் சைன் அப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப் லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேவா, ஆப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பரோ இல்லைன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்காங்க. ஓகேவா, மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஓகே, இங்கே போய் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னா, ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகணும்னா என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி வித்தின் 7 days வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்ப்ளீட் ஆயிரும் ரிஜிஸ்டர் பண்ணோடனே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கேஓசி. ஓகே, கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேஓசி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, கோ வேரிஃபை அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ கிளிக் பண்ண இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் வேலிடேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் பர்த்டே செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்காங்க. ஓகேவா, கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் அட்வான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து வழக்கம் போல் உங்களுடைய ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், உங்கள் ஐடி கார்டோட பேக் பேஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் பேப்பருக்கில் காயின் ஹோம் அப்படின்னு எழுதிக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்காங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுடைய நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துக்காங்க. அடுத்தது வந்து ஐடி நம்பர், ஐடி நம்பர் அப்படிங்கிறது உங்கள் எக்ஸ்சேஞ்சோட யூஐடி நம்பர். ஓகே, அதை வந்து கொடுத்துக்காங்க. அடுத்தது உங்களுடைய இந்த டேட் ஆஃப் த டே, நீங்கள் என்ன கேஓசி சப்மிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கியோட டேட். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கோட டேட் 08/04/2023 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். ஓகேவா, ஓகே, ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஓசி மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகலை, மற்ற டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டாஸ்க் தேர்ட் டாஸ்க் அண்ட் ஃபோர்த்து டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரிஃபைன் இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அதாவது $0.1 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணால் போதும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் வாலெட் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அது செலக்ட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு இதில் யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா, மேலே வந்து இருக்கும், இதில் வந்து யூஎஸ்டிடி செலக்ட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி நெட்ஒர்க், ஓகே, அதில் பீஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதில் பீஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து, ஓகே, பிசியில் வந்து பீஸ் கம்மியாக இருக்கும். ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேவா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு மினிமம் $0.1 நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, யூஎஸ்டிடி பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 டெபாசிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்கள் அவ்வளோது கூட டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஓகே, மினிமம் $0.1 உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $0.1 டெபாசிட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கணும், அப்படினா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஃபோர்த் டாஸ்க் அப்படின்னு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வச்சு ஒரே ஒரு பார்ட், அதாவது ஸ்பாட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, நம்ம வந்து TRX வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, TRX செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண அந்த USDT வச்சு பார்த்தீங்கன்னா அந்த TRX வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிவிட்டு ஒரு செல் கொடுத்துருங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட்
இந்த ஸ்பாட் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி கம்ப்ளீட் ஆனவன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்த் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, கேஓசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை சப்மிட் பண்ணிவிட்டேன், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த கேஓசி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு $5 ஒர்த்துக்கு இந்த DOGODE அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த டோக்கன் கிடைக்கும். இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் ஜிஓடி. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஜிஓடி டோக்கனை செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.29. ஓகேவா? அது வந்து பிசி நெட்ஒர்க்கில் 0.29 யூஎஸ்டிடி தான். நீங்கள் ஈஸியாகவே யூஎஸ்டிடியாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எல்லோரும் மஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சொன்ன ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா $5 ஒர்த்துக்கு ஜிஓடி டோக்கன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே.